இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் நேத்ராவின் கட்க கசடர நிகழ்ச்சியோடு. தொடர்ச்சியாக ரசாயனவியல் பாடத்திற்கான கட்டுரை வினாவோடு இணைந்து கொள்ளலாம். நல்லது மாணவர்களே, இங்கு ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று மென்மூலம் மற்றும் மென்மூலத்தின் வெண்ணமில உப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் மென்னமிலமும் மென்னமிலத்தின் வெண்மூல உப்பும் அமையுமாயின் அக்கரைசலானது தாங்கற் கரைசலாக தொழிற்படும். தாங்கற் கரைசலின் தொழிற்பாட்டை பார்ப்புமாயின் கரைசலில் சிறிதளவு OH- அதாவது வெண்மூலம் சேர்க்கப்படும் போது அவ்வெண்மூலமானது இங்கு காணப்படும் கரைசலில் உள்ள மென்மூலம் மென்மூல வெண்ணமில உப்பு என்பன காணப்படுகின்றது. எனவே நீங்கள் OH- மைனஸை சேர்க்கும்போது அந்த OH- மைனஸ் ஆனது அகற்றப்படும். எனவே கரைசலில் OH- மைனஸ் ஆனது மாற்றமடையாது, pH மாற்றமடையாது. அதேபோன்று நீங்கள் கரைசலினுள் சிறிதளவு வெண்ணமிலம் H+ ப்ளஸ் சேர்க்கும்போது அந்த கரைசலில் சேர்க்கப்படும் H+ ப்ளஸ் ஆனது இல்லாமல் போயிடும், அதாவது கரைசலில் H+ ப்ளஸின் செறிவை அதிகரிக்காது. எனவே pH ஆனது மாற்றமடையாது. நல்லது மாணவர்களே, அந்த வகையில் இங்கு கரைசலில் காணப்படும் மென்மூலம் B இன் மூலானது 1.5 × 10³ காணப்படுகின்றது. மென்மூல வெண்ணமில உப்பின் மூலானது 2.5 × 10³ மூலாக காணப்படுகின்றது. எனவே கணித்தலை மேற்கொள்ளும் போது, அதாவது pHஐ காணும்போது நமக்கு செறிவு தெரிந்துதல் அவசியமாகும். எனவே இவற்றின் செறிவுகளை காணும்போது இங்கு மென்மூலம் B இன் செறிவானது அதன் கனளவு தெரியுமங்களுக்கு மொத்தமாக ஆரம்பத்தில் இருந்த நியமிப்பு குடுவையில் இருந்த HCLஇன் கனளவானது 25 cm கனமாகும். சமவெளி புள்ளியானது 16.67 cm கனமாகும். அத்துடன் மேலதிகமாக 10 cm கனம் B சேர்க்கப்படுகின்றது. எனவே மொத்த பியின் கனளவானது 26.67 cm கனமாக காணப்படும். ஏற்கனவே கரைசலில் HCL 25 cm கனம் அமைந்திருந்தது, மொத்த கனளவானது 59.67 cm கனமாக அமையும். அந்த வகையில் இந்த கரைசலில் உள்ள மென்மூலம் பியின் செறிவை கணிப்போமாயின் 1.5 × 10³ மூலின் கீழ் 59.67 × 10³ டெசிமீட்டர் கனமாகும். அதேபோன்று கரைசலில் காணப்படும் மென்மூல வெண்ணமில உப்பின் செறிவை கணிப்போமாயின் மென்மூல வெண்ணமில உப்பின் மூலானது 25 × 10³ எனவே 2.5 × 10³ மூல். மொத்த கனளவானது 59.67 cm கனம். எனவே அதை டெசிமீட்டர் கணத்தில் மாற்றுவோமாயின் 59.67 × 10³ டெசிமீட்டர் கணம். இந்த வகையில் இவ்வாறாக இதன் ரெண்டு செறிவுகளையும் கண்டுகொள்ளலாம். pHஐ கணிப்பதற்கு இது ஒரு தாங்கற் கரைசல் என ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். தாங்கற் கரைசல் எனப்படும் போது இங்கு மென்மூலத்தின் அயனாக்கத்தை கருதுவோமாயின், அதாவது நீர்ப்பகுப்பை கருதுவோமாயின், இங்கு அயனாக்கத்தின் போது பி ஆனது நீருடன் தாக்கமடைந்து பி எச் ப்ளஸ் OH- என அமையும். எனவே இங்கு மென்மூல அந்த அயனாக்கத்தின் அடிப்படையில் மென்மூலத்தின் அயனாக்க மாறிலி கேபிக்கான கோவையை எழுதும் போது கேபி ஆனது பி எச் ப்ளஸின் செறிவு OH- இன் செறிவின் கீழ் பியின் செறிவென அமையும். அதன் அடிப்படையில் ஹெண்டர்சன் சமன்பாட்டை பிரயோகிப்போமாயின், உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஹெண்டர்சன் சமன்பாடானது ஒரு தாங்கற் கரைசலுக்கு பிரயோகிக்க முடியும். ஹெண்டர்சன் சமன்பாட்டின்படி ஒரு மென்னமிலமும் மென்னமிலத்தின் வெண்மூல உப்பும் கரைசலில் காணப்படுமாயின் ஹெண்டர்சன் சமன்பாடானது pH சமன் pKa ப்ளஸ் லோக் வேல்யூ, அதாவது மடக்கை வேல்யூ உப்பின் கீழ் அமிலம் என பெறப்படும். இங்கு உப்பானது மென்னமில வெண்மூல உப்பாக காணப்படும். இது நான் குறிப்பிட்டிருந்தது மென்னமிலத்தையும் மென்னமிலத்தின் வெண்மூல உப்பையும் கொண்ட தாங்கற் கரைசலாகும். எனினும் இவ்வினாவில் மென்மூலமும் மென்மூல வெண்ணமில உப்பும் காணப்படுகின்றது. எனவே இதன் தாங்கற் தொழிற்பாட்டின் அடிப்படையில் pHஐ காணுவோமாயின் pHக்கான சமன்பாடானது pOH பெருமானத்தை கண்டு அதிலிருந்து கணிக்கப்படும் பெருமானமாக அமையும். எனவே இதற்கான சமன்பாடானது pOH சமன் pKb ப்ளஸ் மடக்கை வேல்யூ இங்கு உப்பின் கீழ் மூலம் என பெறப்படும். இங்கு உப்பானது மென்மூல வெண்ணமில உப்பு BH ப்ளஸ் CL- ஆக அமையும். கரைசலில் காணப்படும் மென்மூலமானது B ஆக அமையும். கரைசலில் மென்மூலமும் மென்மூல வெண்ணமில உப்பும் அமைகின்றது.
எனவே இதன் அடிப்படையில் ஹெண்டர்சன் சமன்பாட்டின்படி பிஓஹெச்சை கண்டு அதன்படி பிஹெச்சை கண்டுகொள்ள முடியும். நல்லது மாணவர்களே, இங்கு கரைசலில் பார்த்தீர்கள்னா தெரியும், இறுதியில் காணப்படும் மென்மூலத்தின் மூல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, மென்மூல வெண்ணமில உப்பின் மூல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, கரைசலில் மென்மூலமும் மென்மூல வெண்ணமில உப்பும் காணப்படுகின்றது. எனவே அந்த வகையில் கரைசலில் வெண்மூலம் ஓஹெச் மைனஸை சேர்க்கும்போது, அதாவது வெண்மூலம் ஓஹெச் மைனஸை சேர்க்கும்போது இங்கு காணப்படும் மென்மூலமும் இருக்கு, மென்மூலத்தின் வெண்ணமில உப்பும் காணப்படுகின்றது. எனவே இங்கு அதன் அடிப்படையில் வினாக்களை மேற்கொள்வோமாயின் பியானது ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று பியானது மென்மூலமாகும். அதன் நீருடனான தாக்கத்தை பார்க்கும்போது பிஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் என தாக்கமடையும். இங்கு பியின் செறிவு பிஹெச் பிளஸின் செறிவு என்பன கணிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று பிஓஹெச் ஆனது பிகே பி சக லோக் உப்பின்கீழ் மூலம் என அமையும். அந்த வகையில் பிஓஹெச் ஆனது பிகேபி பரிமாணம் கணித்தல் வேண்டும். இங்கு பிகேபி அதாவது மென்மூலத்தின் அயனாக்கம் மாறிலியின் அடிப்படையில் கணிக்கப்பட வேண்டும். பிகேபியின் பரிமாணமானது மறை மடக்கை வேல்யூ. இங்கு கேஏ ஆனது ஒன்று தர அதாவது கேபி வேல்யூ. இங்கு வந்து ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் மென்மூலத்தின் அயனாக்க மாறிலியின் பெருமானமானது 1/10 5 என தரப்பட்டிருந்த தரவில் அதன் அடிப்படையில் பிகேபியின் பெருமானத்தை கணிப்போமாயின் மறை மடக்கை பெருமானம் 1/10 5 என அமையும். மடக்கை உப்பின் கீழ் மூலத்தின் பெருமதி இடல் வேண்டும். இங்கு உப்பின் செறிவானது 2.5/10³ 51.67/10³ என அமைகின்றது. அந்த வகையில் மூலத்தின் செறிவானது 1.5/10³ மூலின் கீழ் 51.67/10³ என அமைகின்றது. இங்கு செறிவுகள் கணிக்கும்போது அதாவது இங்கு பிரதியிடும்போது கனவளவுகள் இல்லாமல் போகின்றன. எனவே இங்கு உப்பின் 2.5/10³ கீழ் அதாவது 2.5 கீழ் 1.5 என அமைகின்றது. மடக்கை பெருமதி கணிக்கும்போது இங்கு காணப்படும் மறை மடக்கை பெருமதி 1.10 5. இந்த 10.5 முன்னுக்கு கொண்டு வரும்போது 5 என காணப்படும். ஆகவே பிகேபி மென்மூலத்தின் அயனாக்க மாறிலி பெருமதி பிகேபியின் பெருமதி இங்கு 5 அமையும். அயனாக்க மாறிலி 1.10 5 அமைவதனால் அதன் பிகேபி பெருமதி 5 அமையும். மடக்கை பெருமதி 2.5 கீழ் 1.5 கணிக்கும் போது இங்கு பிஓஹெச் பெறப்படுகின்றது. அந்த வகையில் 5 சக சைவரசம் 2.2.1 பெருமதியை கணிக்கும் போது 5.2.2.1 என அமைகின்றது. இதன் அடிப்படையில் இங்கு பிஹெச் என இடம்பெறல் வேண்டும். பிஓஹெச்சின் பெருமதியானது 5.2.1 தர இங்கு பிஓஹெச்சின் பெருமதியானது 5.2.2.1 ஆகும். பிஹெச்சை கணிப்போமாயின் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பிகேடபிள்யூ ஆனது நீரின் அயனாக்க மாறிலியின் அடிப்படையில் பிகேடபிள்யூ ஆனது பிஹெச் பிளஸ் பிஓஹெச் என அமையும். எனவே பிஹெச்சை கணிக்கும்போது பிகேடபிள்யூவின் பெருமதியிலிருந்து பிஓஹெச்சின் பெருமதியை கழிக்கும்போது எங்களுக்கு பிஹெச் பெருமதி பெறப்படும். எனவே கேடபிள்யூவின் பெருமதி ஏற்கனவே தரப்பட்டிருந்தது 25 பாசியில் 1/10 14. அதன் அடிப்படையில் பிகேடபிள்யூவை கணிப்போமாயின் 14 ஆகும். பிஓஹெச் ஏற்கனவே கணித்திருந்தோம் 5.2.1. எனவே 14 5.2.1 கழிக்கும்போது எங்களுக்கான இந்த வினாவுக்கான பிஹெச் பெருமதியானது 8.779 என பெறப்படுகின்றது. நல்லது மாணவர்களே, ஆகவே உங்களுக்கு இந்த வினாவினை செய்யும்போது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்ததை போன்று வெண்ணமிலத்தின் அயனாக்கத்தின் அடிப்படையில் எச்சியலின் செறிவை கொண்டு ஒரு வெண்ணமிலத்தின் பிஹெச்சை கணித்திருந்தோம். அது முற்றான அயனாக்கத்தை காட்டுவதனால் அங்கு எச்சியலிலிருந்து பெறப்படும் பூரண அயனாக்கத்தின் மூலம் பெறப்படும் எச் பிளஸை கொண்டு அதாவது எச் பிளஸின் செறிவை கொண்டு பிஹெச் கணித்திருந்தோம். எனவே ஆரம்ப பிஹெச்
மென்மூலம் பிஏ சேர்ப்பதற்கு முன்னதாக நியமிப்பு குடுவையில் காணப்பட்ட ஆரம்ப பிஏ ஆனது ஒன்றாக அமைந்திருந்தது. அடுத்ததாக மென்மூலம் பிஇயின் 10 சென்டிமீட்டர் கணத்தை இட்டபோது அங்கு காணப்படும் பிஹெச்ஐ கணித்திருந்தோம். சமவெல புள்ளியினை கணித்திருந்தோம், 16.67 சென்டிமீட்டர் கணம். அடுத்ததாக சமவெல புள்ளிக்கு பிற்பாடு 10 சென்டிமீட்டர் கணம் மென்மூலம் பி மேலதிகமாக சேர்க்கப்பட்டு அதற்கான பிஹெச் கணித்திருந்தோம். இங்கு கரைசலில் மென்மூலமும் மென்மூல வெண்ணமிளவுப்பும் காணப்படுவதனால் இது ஒரு தாங்கற்கரைசல் வகைக்குள் அமைகின்றது. அதாவது மென்மூலத்தையும் மென்மூலத்தின் வெண்ணமில உப்பையும் கொண்ட தாங்கற்கரைசல். எனவே ஒரு தாங்கற்கரைசலுக்கான சமன்பாடு ஹெண்டர்சன் சமன்பாட்டின்படி அதன் பிஓஹெச் பெறுமதியை கண்டு பிகேடபிள்யூ சமன் பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் எனும் சமன்பாட்டிற்கேற்ப பிஹெச்ஐ கணித்திருக்கின்றோம். எனவே மாணவர்களை பார்த்துருக்கலாம், தெரியும் ஏராளமான கணித்தல் பகுதிகள் இங்கு இடம்பெறுகின்றன. ஒரு நியமித்தல் எனப்படுவது ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஒரு வெண்ணமிலத்தின் எச் ப்ளஸின் அடிப்படையில் பிஹெச் காணல், ஒரு வெண் மூலத்தின் ஓஹெச் மைனஸின் அடிப்படையில் பிஓஹெச் காணல், அதேபோன்று மென்னமிலம் மென்மூலத்தின் பிஹெச் பிஓஹெச்சின் அடிப்படையில் கணித்தல்கள் மேற்கொள்ளல், ஒரு உப்புகளின் அயனாக்கத்தின் அடிப்படையில் பிஹெச் கணித்தல், அதேபோன்று இங்கு தாங்கற்கரைசல்களின் அடிப்படையில் கணித்தல்களை மேற்கொள்வது போன்ற ஏராளமான விடயங்கள் அமைகின்றன. அதேபோன்று காட்டிகளை தெரிவு செய்தல், அந்த பிஹெச்சுக்கான வரைவுகள் வரைதல் போன்ற விடயங்கள் இங்கு முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். ஏராளமான விடயங்கள், அதாவது நீங்கள் அயன் சமநிலையில் படிக்க போன்ற பிஹெச் தொடர்பான கணிதல்கள் அவ்வளத்தின் அடிப்படையிலும் இங்கு வினாக்கள் இடம்பெறும். இந்த வினாக்களுக்கு விடையளித்தல் மிகவும் இலகுவான விடயம். எனினும் அலகுகள் இடாமல் இருத்தல், சமன்பாட்டிற்கு பகுதிய நிலைகள் குறிப்பிடாமல் இருத்தல் போன்ற விடயங்களினால் பெருமளவான புள்ளிகள் இழக்கப்படுகின்றன. அதாவது சமநிலை எனப்படும் சிறிய விடயம் தெரிந்திருந்தால், அடுத்து அதேபோன்று கணித்தல் பகுதி ஏற்கனவே அலகு 3 படித்திருப்பீர்கள், அந்த கணித்தல் பகுதி தெரிந்திருந்தாலும் இந்த விடைகளை அணுகுதல் இலகுவான முறையாக அமையும். அடுத்ததாக மாணவர்களே, இங்கு வினாவானது, அடுத்த வினாவானது, மேலே 4 கிடைத்த கரைசல் ஒரு தாங்கற்கரைசலாக செயற்படுமா உமது விடையை விளக்குக. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் மாணவர்களே, ஒரு கரைசலில் மென்மூலமும் மென்மூல வெண்ணமில உப்பும் காணப்படுகின்றது. எனவே கரைசலில் சேர்க்கப்படும் எச் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் என்பன கரைசலில் பிஹெச்சை அதிகரித்தல் அல்லது குறைத்தலுக்கு இங்கு பங்களிப்பு செய்வதில்லை. அந்த வகையில், அதாவது நீங்கள் நன்கு விளங்கியிருத்தல் வேண்டும், இங்கு பிஹெச் ஆனது கட்டாய மாறுபடும், ஆனால் குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம் இல்லை. அதனால்தான் நாங்கள் தாங்கற்கரைசலுக்கான வரைவிலக்கணத்தை குறிப்பிடும்போது கரைசலினுள் சிறிதளவு வெண்ணமிலம் எச் ப்ளஸ் சிறிதளவு வெண்மூலம் ஓஹெச் மைனஸை இடும்போது கரைசலின் பிஹெச் ஆனது குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம், அந்த குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம் என்பது முக்கியமாகும். குறிப்பிடத்தக்க அளவு மாற்றத்தை காண்பிக்காத கரைசல்கள் தாங்கற்கரைசல்கள் ஆகும். அதே போன்று மாணவர்கள் சிறிதளவு எச் ப்ளஸ் சிறிதளவு ஓஹெச் மைனஸ் என்று தான் குறிப்பிடுகின்றோம். நீங்கள் கரைசலினுள் பெருமளவான எச் ப்ளஸ் பெருமளவான ஓஹெச் மைனஸை இடும்போது கட்டாயம் பிஹெச் பெரிய அளவில் மாற்றமடையும். அதனால்தான் வரைவிலக்கணங்கள் முக்கியமானவை. நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், அதாவது கரைசலினுள் சிறிதளவு வெண்ணமிலம் எச் ப்ளஸ் சிறிதளவு வெண்மூலம் ஓஹெச் மைனஸ் சேர்க்கும்போது கரைசலின் பிஹெச்சில் குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம், அந்த குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம் என்பது முக்கியம். குறிப்பிடத்தக்க அளவு மாற்றத்தை காண்பிக்காத கரைசல்கள் தாங்கற்கரைசல்கள் ஆகும். பெரியளவான எச் ப்ளஸ் பெரியளவான ஓஹெச் மைனஸ் சேர்க்கும்போது கரைசலில் கட்டாயம் மாற்றம் ஏற்படும். அதை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே இங்கு இதுக்கான விடையானது ஆம் என அமையும். விளக்கமானது, இங்கு கரைசலில் மென்மூலம் பி மென்மூல வெண்ணமில உப்பு பிஹெச் ப்ளஸ் என்பன காணப்படுகின்றது. எனவே கரைசலில் சிறிதளவு எச் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் சேர்க்கும் போது பிஹெச் ஆனது பெரிய அளவில் குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றம் அடைவதில்லை. எனவே இக்கரைசல் தாங்கற் தொழிற்பாட்டை காட்டும் என்பது இதற்கான விடையாகும். நல்லது மாணவர்களே, எனவே இந்த நியமித்தலின் அடிப்படையில் பூரண விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். இதற்கான அடுத்த வினாவானது, இங்கு இந்த நாங்கள் மேற்கொண்ட கணித்தல்களின் அடிப்படையில் வரைவை வரையுமாறு கேட்கப்பட்டுள்ளது. அதாவது சேர்க்கப்படும் மென்மூல கரைசலின் கலவுடன் நியமிப்பு குடுவையில் உள்ள கலவையின் பிஹெச் பரிமாணம் மாறும் விதத்தை ஒரு பெரும்படி படத்தில் காட்டுக, அச்சுகளை பெயரிடுக. முக்கியமான விடயம் அச்சுகளை பெயரிடுக என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனினும் அவ்வாறான வினா இடம்பெறாவிட்டாலும் கட்டாயமாக அச்சுக்கள் குறிப்பிடல் அவசியமாகும். இவ்வாறான சின்ன சின்ன விடயங்களில் தான் புள்ளிகள் இழக்கப்படுகின்றன. அலகு இடாதிருத்தல், பகுதிய நிலைகள் இடாதிருத்தல், வரைவு வரையும் போது
அந்த அச்சுக்கள் குறிப்பிடப்படாதிருத்தல் என்பன புள்ளிகளை இலகுவாக இலக்க செயற்படும் முறைகளாகும். இங்கு மாணவர்களே, ஏற்கனவே கணித்த கணித்தல்களின் அடிப்படையில் மென்மூலம் பியானது ஆரம்பத்தில் இடாத சந்தர்ப்பத்தில் எச்இஎலின் பிஹெச் கணித்திருந்தோம். பிஹெச் ஆனது ஒன்றென அமைந்திருந்தது. அதேபோன்று மென்மூலம் பியின் 10 சென்டிமீட்டர் கணம் இடும்போது அங்கு கரைசலில் காணப்பட்ட பிஹெச்ஐ கணித்திருந்தோம். பிஹெச் ஆனது 1.5529 என அமைந்திருந்தது. அதே போன்று சமவெளி புள்ளி கணித்திருந்தோம். 16.67 மில்லிலிட்டர். இங்கு இந்த வினாவில், இந்த கடந்த கால வினாவில், 2019 வினாப்பட்ட வினாவில் சமவெளி புள்ளியில் பிஹெச் கேட்கவில்லை. எனினும் சமவெளி புள்ளியில் பிஹெச் வினாவானது வினாவப்பட்டிருந்தால் அங்கு சமவெளி புள்ளியில் வெர்ணமிலம் எச்சியலோ மென்மூலம் பியோ எஞ்சியிருப்பதில்லை. பூர்ண தாக்கம் இடம்பெற்றிருக்கும். அங்கு எஞ்சியிருக்க போவது மென்னமில வெண்மூல உப்பு பிஹெச் பிளஸ் சிஎல் மைனஸ் ஆகும். எனவே அதற்கருத்துக்கொண்டு பிஹெச் பிளஸின் அயனாக்கத்தின் அடிப்படையில், அதாவது நீர்ப்பகுப்பின் அடிப்படையில் பிஹெச் பிளஸ் உப்பானதொரு மென்மூல வெண்ணமில உப்பு. எனவே அமில இயல்பை வழிகாட்டும். பிஹெச் பிளஸ்க்கும் நீர்ப்பகுப்பு எழுதும்போது பிஹெச் பிளஸ் எக்வஸ் பிளஸ் நீர் H2O லிக்விட் என எழுதும்போது அங்கு நீர்ப்பகுப்பின் போது அது ஒரு அமில இயல்பை வழிகாட்டுகின்றது. எனவே எச் பிளஸ்ஸை இழத்தல் அவசியமாகும். எனவே அங்கு பெறப்படும் கரைசலானது பி சக H3O பிளஸ் என அமையும். பி சக H3O பிளஸ் என அமையும் போது அங்கு கரைசலில் அந்த உப்பின் நீர்ப்பகுப்பை கருத்தில் கொண்டு அது சம்பந்தமான வினாக்களை செய்தல் வேண்டும். அடுத்த வினாவில் அது சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம். இந்த வினாவில் கேட்கப்படவில்லை. எனினும் கேட்கப்பட்டால், இனி வருங்காலங்களில் கேட்கப்பட்டால் அது சம்பந்தமான கணித்தல் செய்ய தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்ததாக மேலதிகமாக சமவெளி புள்ளிக்கு மேலதிகமாக 10 சென்டிமீட்டர் கணம் எச்இஎல் மன்னிக்கவும் இங்கு மென்மூலம் பி சேர்க்கப்பட்டது. ஆகவே மொத்த கனளவு 26.67 சென்டிமீட்டர் கணம் பி சேர்க்கப்படும் போது அதன் பிஹெச் ஆனது இறுதியாக கண்டு 8.779 என அமைந்திருந்தது. இங்கு பிஹெச்சுக்கான விரைவை வரையும் போது சமவெளி புள்ளிக்கு அண்மித்த பிஹெச்சின் துரித மாற்றம் கவனத்தில் கொள்ளல் வேண்டும். இங்கே சமவெளி புள்ளி 16.67 சென்டிமீட்டர் கணம், ஆரம்ப பிஹெச் ஆனது 1 என அமைந்திருந்தது. மேலதிகமாக சமவெளி புள்ளிக்கு மேலதிகமாக 10 சென்டிமீட்டர் கணம் எச்சியில் சேர்த்த போது நினைக்கவும் சமவெளி புள்ளிக்கு மேலதிகமாக மென்மூலம் பியின் 10 சென்டிமீட்டர் கணம் சேர்க்கப்பட்ட போது, அதாவது மொத்த கனளவு 26.67 சென்டிமீட்டர் கணம் சேர்க்கப்பட்ட போது இங்கு பிஹெச் ஆனது 8.779 என அமைந்திருந்தது. அதன் அடிப்படையில் விரைவை வரையும் போது அந்த விரைவானது இவ்வாறு அமைகின்றது. இங்கே பார்த்துருக்கின்ற தெரியும், அச்சுகளை குறிக்கும்போது மூலத்தின் கனளவானது சென்டிமீட்டர் கணத்திலும் பிஹெச் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இங்கு மூலத்தின் கனளவானது சைவராக காணப்படும் போது அதன் பிஹெச் ஆனது 1 அமைகின்றது. படிப்படியாக படிப்படியாக மூலத்தினை சேர்க்கும்போது இங்கு பிஹெச் ஆனது படிப்படியாக அதிகரித்து செல்கின்றது. ஏனென்றால் மூலத்தை சேர்க்கும்போது பிஹெச் பெறுமதி அதிகரிக்கும். பிஹெச் ஆனது படிப்படியாக அதிகரித்து செல்கின்றது. சமவெளி புள்ளியானது 16.67 ஆகும். அந்த சமவெளி புள்ளியில் பிஹெச் கணித்திருந்தால் இங்கு இட்டுத்தல் வேண்டும். இங்கு நாங்கள் கணிக்கவில்லை, எனவே தேவையில்லை. அடுத்ததாக உங்களுக்கு தெரிந்துட்டு வேண்டும், இங்கு சமவெளி புள்ளியில் மென்மூல வெண்ணமில உப்பு காணப்பட போகின்றது. ஆகவே மென்மூல வெண்ணமில உப்பு ஒரு அமில இயல்பாகும். 25 பாசியில் நடுநிலை பிஹெச் 7 ஆகும். எனவே அங்கு காணப்படும் சமவெளி புள்ளியின் பிஹெச் ஆனது 7 குறைவாக அமைந்திருத்தல் வேண்டும். எனவே சமவெளி புள்ளியில் பிஹெச் 7 குறைவாக காணப்படுகின்றது. அடுத்ததாக மேலதிகமாக மூலத்தை சேர்த்து கொண்டு செல்லும்போது 26.67 சென்டிமீட்டர் கணத்தில் இங்கே பிஹெச் ஆனது கிட்டத்தட்ட 9 அண்மித்திருந்தது. அதாவது இங்கே பார்த்துட்டு தெரியும், பிஹெச் 1.55, பிற்பாடு சமவெளி புள்ளியில் பிஹெச் ஆனது 7 விட குறைவாக அமையும். சமவெளி புள்ளிக்கு மேலதிகமாக 10 சென்டிமீட்டர் கணம் சேர்த்த போது 8.779 என அமைந்திருந்தது. அந்த வகையில் அதற்கான பிஹெச் விரைவானது இவ்வாறு அமைகின்றது. நல்லது மாணவர்களே, எனவே இந்த கணித்தலை பொறுத்தவரையில் இந்த கணித்தலில் ஏராளமான விடயங்கள் அமைந்திருந்தன. ஒரு வெண் அமிலம் எச் பிளஸின் பிஹெச்ஐ கணித்தல்,
அதற்கான அயனாக்கம் எழுதுதல், அதேபோன்று ஒரு மென்மூலத்தின் பிஎச்ஐ கணித்தல், மென்மூலத்தின் அயனாக்கம் எழுதுதல், அதேபோன்று உப்பின் ஒரு நீர்ப்பகுப்பை பொறுத்து அது அமிலமா மூலமா என கணித்தல், அதேபோன்ற ஒரு தாங்கற்கரைசல் தொடர்பான கணித்தலை பெற்றிருந்தோம். இவ்வாறாக ஏராளமான விடயங்கள் அமைந்திருந்தன. அந்த வகையில் இவ்வாறான கடந்த கால வினாவில், அதாவது ஒரு மாதிரி பரீட்சையில், ஒரு உதவி கருத்தரங்கில் இடம்பெற்ற வினா அடுத்ததாக அமைகின்றது. இவ்வினாவானது 2016 உதவி கருத்தரங்கில் இடம்பெற்ற வினாவாகும். ஏற்கனவே பார்த்த கணித்தலை போன்று, ஏற்கனவே பார்த்த கணித்தலானது ஒரு மென் மூலத்திற்கும் வெண் அமிலத்திற்கும் இடையிலான நியமிப்பை கொண்டு அந்த வினா அமைந்திருந்தது. இங்கு காட்டப்படும் வினாவானது படிப்படியாக ஒவ்வொன்றினதும் பிஹெச், மென்மூலத்தின் பிஹெச் அவ்வாறாக தொடர்ந்து நியமித்தல் அவ்வாறாக அமைகின்ற ஒரு வினாவாகும். இந்த வினா பகுதிக்குள் செல்வோம். இங்கு வினாவானது, நீங்கள் இவ்வாறான வினாக்களை செய்யும்போது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, நீங்கள் இந்த வினாக்களை எடுத்து அதன்படி நீங்களும் செய்து பார்த்தல் நல்லதாக அமையும். நீர்க்கடைசல் ஒன்றில் எச்ஏ எனும் ஒரு மூல மென்னமிலத்தின் கூட்டற்பிரிகையை கவனித்துக் கொண்டு கூட்டற்பிரிகை மாறிலி கேற்குரிய கோவை ஒன்றினை பெறுக. இங்கே வினாவினை நன்கு கவனியுங்கள் மாணவர்களே. கோவையினை தருக, கோவையினை பெறுக, ரெண்டும் வித்தியாசமானது. கோவையினை பெறுக எனப்படும் போது நீங்கள் அந்த கோவை பெற்ற முறையின் அடிப்படையில் எழுதி காட்டுதல் அவசியமாகும். கோவையினை தருக எனப்படும் போது அந்த கோவையினை மட்டும் கொடுத்தால் போதுமானதாகும். அந்த வகையில் மாணவர்களே, இங்கு கோவையினை பெறப்போன்றும் எச்ஏனும் ஒரு மென்மூல எச்ஏனும் ஒரு மூல மென்னமிலம், ஒரு மூல மென்னமிலம் எனப்படும் போது, ஒரு புரோத்திக் அமிலம் அல்லது ஒரு மூல மென்னமிலம் எனப்படும் போது, அங்கு அயனாக்கத்தின் போது, இங்கு மென்மூலம் எனப்படும் போது பகுதியான அயனாக்கத்தை வழிகாட்டும், ஒரு மூல மென்னமிலம் எனப்படும் போது இங்கு ஒரு எச் பிளஸ்ஏ காணப்படுகின்றது. அந்த வகையில் மாணவர்களே, இங்கு நீர்ப்பகுப்பு, அதாவது அயனாக்கத்தை கருதும் போது, நீர்க்கரைசலில் எச்ஏ சக நீர் H3O பிளஸ் பிளஸ் ஏ மைனஸ் என பெறப்படுகின்றது. இங்கு புரோத்தன் வழங்கியாக எச்ஏயும் புரோத்தன் ஏற்றுக்கொள்ளியாக H2Oவும் காணப்படுகின்றது. எனவே புரோத்தன் வழங்கியாக எச்ஏ ஒரு அமிலமாகவும், புரோத்தன் ஏற்றுக்கொள்ளியாகிய நீரானது ஒரு மூலமாகவும் அமையும். அந்த வகையில் இங்கு அயனாக்க சமன்பாட்டினை பார்ப்போமாயின், மென்னமிலம் எச்ஏ சக நீர் H3O பிளஸ் சக ஏ மைனஸ் என பெறப்படுகின்றது. இங்கு லோரி புரோன்ஸ்டட்டின் கொள்கையின்படி எச்ஏயானது ஒரு அமிலமாகவும், புரோத்தன் ஏற்றுக்கொள்ளியாகிய நீரானது ஒரு மூலமாகவும் அமைகின்றது. அதேபோன்று இங்கு புறப்படும் H3O பிளஸ் ஆனது ஒரு இணை அமிலமாகவும், அதாவது அமில இயல்பை வழிகாட்டக்கூடியதாகவும், ஏ மைனஸ் ஆனது ஒரு இணை மூலமாகவும், அதாவது மூல இயல்பை வழிகாட்டக்கூடியவாகவும் அமையும். அந்த வகையில் இதற்கான சமன்பாட்டினை பெறுக என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இரசாயன சமநிலை பாடப்பிறப்பில் கேசிக்கான சமன்பாடுகள் பெற்றிருப்பீர்கள். அந்த வகையில் இங்கு சமநிலை மாறிலியானது, விளைவுகளின் செறிவுகளில் எழுதுகின்றோம், விளைவுகளின் செறிவானது H3O பிளஸ் ஏ மைனஸின் கீழ் தாக்கிகள் எச்ஏ நீர் என அமைகின்றது. மாணவர்கள், உங்களுக்கு நன்கு தெரியும், ஒரு கேசிக்கான சமன்பாட்டில் மாறிலிகள், இங்கே நீரின் செறிவானது ஒரு மாறிலியாகும், மாறா வெப்பநிலையில் ஒரு மாறிலியாகும். எனவே கே ஒரு மாறிலி, நீரின் செறிவு ஒரு மாறிலி. எனவே கே மற்றும் நீரின் செறிவு மாறிலிகளை ஒன்றாக நாங்கள் ஒரே பக்கத்திற்கு கொண்டு வருவோம். எனவே சமன்பாடானது H3O பிளஸின் செறிவு ஏ மைனஸின் செறிவின் கீழ் எச்ஏயின் செறிவென அமைகின்றது. இங்கு சமநிலை மாறிலி கே மற்றும் நீரின் செறிவுகளை, இது மென்னமிலத்தின் அயனாக்கம் சார்பாக குறிப்பிடுவதனால் மென்னமிலத்தின் அயனாக்க மாறிலி கேஏ என குறிப்பிடுகின்றோம். எனவே கேஏ ஆனது H3O பிளஸின் செறிவு ஏ மைனஸின் செறிவின் கீழ் எச்ஏயின் செறிவென அமைகின்றது. இது மென்னமிலத்தின் அயனாக்க மாறிலி கேஏக்கான சமன்பாடாகும். இங்கே நன்கு கவனித்தல் வேண்டுமானவர்களே, நாங்கள் கணிக்கப் போகின்ற கேஏயாக இருக்கட்டும், கேபியாக இருக்கட்டும், கே டபிள்யூ நீரின் அயனாக்க மாறிலி கே டபிள்யூவாக இருக்கட்டும்,
ஏற்கனவே கற்றிருப்பீர்கள் கேசி கேபி போன்ற விடயங்கள் எல்லாமே வெப்பநிலையில் மாத்திரம் தங்கியிருக்கும் மாறிலிகளாகும். வெப்பநிலை மாறாவிடத்து அப்பெருமானங்கள் மாற்றமடைவதில்லை. எனவேதான் மாணவர்களே, இங்கு கே ஆனது H3O+ செறிவு ஏ மைனஸின் செறிவின் கீழ் HA செறிவு என அமைகின்றது. இது ஒரு மென் அமிலத்தின் அயனாக்க மாறிலி கேஏக்கான சமன்பாடாகும். எனவே இந்த வகையில் இவ்வாறான சமன்பாட்டை எழுதி கொள்ள முடியும். இங்கு மாணவர்கள், இந்த சமநிலையை HA பிரிகையை நாங்கள் H+ A- என குறிப்பிடலாம். எனினும் கணித்தல் பகுதிகளில், பகுதிய ரசாயனவியலின் கணித்தல் பகுதிகள் நாங்கள் நுழையும் போது இங்கு லோரி பிரன்ஸ்டட்டின் கொள்கையானது மிகவும் முக்கியமானது அமைகின்றது. எனவேதான் எல்லா சமன்பாடுகளும் லோரி பிரன்ஸ்டட்டின் கொள்கையின்படி எழுதப்பட்டுள்ளது. நல்லது மாணவர்களே, அடுத்த வினாவுக்குள் செல்வோம். அடுத்த வினாவானது, A- அயனிதனது நீர்ப்பகுப்பு தாக்கத்தை கருதி மூலம் A- கூட்டற்பிரிகை மாறிலி கேபிக்குரிய ஒரு கோவையை எழுதுக. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், முதல் பார்த்த தாக்கத்தின் அடிப்படையில் ஒரு மென்னமிலம் நீர் கரைசலில் காணப்படும் போது அங்கு புரோத்தன் வழங்கியாக H+ அதாவது புரோத்தன் வழங்கியாக HA புரோத்தன் ஏற்றுக்கொள்ளியாகிய நீரும் காணப்படுகின்றது. எனவே அந்த அயனாக்கத்தின் மூலம் பெறப்படும் H3O+ ஆனது ஒரு இணை அமிலமாகவும் A- ஆனது ஒரு இணை மூலமாகவும் அதாவது மூல இயல்பையும் வெளிக்காட்டும். அதன் அடிப்படையில் வினாவானது வினாவப்பட்டுள்ளது. இங்கு A- அயனினது நீர்ப்பகுப்பு தாக்கத்தின் அடிப்படையில் இதற்கான சமன்பாடை எழுத சொல்லியிருக்கிறார்கள். எனவே இங்கு சமன்பாடானது A- ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த ஒரு மூலம், எனவே நீரிலிருந்து H+ பெற்றுக்கொள்ளப் போகின்றது. இங்கு நீரானது புரோத்தன் வழங்கியாகவும் A- ஆனது புரோத்தன் ஏற்றுக்கொள்ளியாகவும் அமையும். எனவே அந்த வகையில் A- நீருக்குமான தாக்கத்தை கருதுமாயின், அதாவது நீர்ப்பகுப்பை கருதுமாயின், விளைவாக HA OH- பெறப்படுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த சமன்பாட்டை பார்ப்பீர்களானால் A- நீர் HA+ OH- என அமைகின்றது. இந்த தாக்கத்தின் அடிப்படையில் இங்கு புரோத்தன் வழங்கியாகிய நீர் அமிலமாகவும் புரோத்தன் ஏற்றுக்கொள்ளியாகிய A- மூலமாகவும் HA இணை அமிலமாகவும் OH- ஆனது இணை மூலமாகவும் காணப்படுகின்றது. இது ஒரு மூலத்திற்குரிய சமன்பாடு என்பதால் இங்கு சமநிலை மாறிலியானது KB என அமையும். மூலத்தின் சமநிலை மாறிலி அல்லது மூலத்தின் அயனாக்க மாறிலி KB என அமைகின்றது. இக்கேபியும் வெப்பநிலையில் மாத்திரமே தங்கியுள்ளது. இக்கேபிக்கான சமன்பாடானது சமன்பாட்டை பெறுக என வினாவப்படவில்லை, சமன்பாட்டை தருக என குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நிறுவல் அவசியம் இல்லை, நீங்கள் சமன்பாட்டை மாத்திரம் கொடுத்தால் போதுமானதாகும். எனவே KBயானது HA செறிவு OH- செறிவின் கீழ் A- செறிவு என அமையும். நீரின் செறிவானது மாறிலியாகியால் இவ்வாறு சமன்பாடு அமையும். நல்லது மாணவர்களே, அடுத்த வினாவுக்குள் செல்வோம். இங்கு வினாவை பார்த்தீர்கள் என்றால் மூன்றாவது வினா, KA KB மற்றும் நீரின் அயன் பெருக்கம் KW ஆகியவற்றுக்கிடையிலான தொடர்பை பெறுக. KA ஏற்கனவே கணித்திருக்கின்றோம் HA அயனாக்கத்தின் அடிப்படையில். KB A- நீர்ப்பகுப்பின் அடிப்படையில் கணித்திருக்கின்றோம். KW ஆனது H3O+ செறிவு தர OH- செறிவு என அமையும். அந்த வகையில் KW எங்களுக்கு தெரியும். எனவே மாணவர்களை, இதன் அடிப்படையில் KA KB KW சமன்பாட்டினை பெற முடியும். இங்கே பாருங்கள், நீரின் அயனாக்க மாறிலி இங்கு H2O என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் 2H2O மேலும் தாக்கம் H3O+ OH- என இடலாம். இங்கு KW ஆனது விளைவு H3O+ OH- செறிவின் பெருக்கமாக அமையும். அதேபோன்று ஏற்கனவே கணித்திருந்தோம் KA ஆனது H3O+ செறிவு மற்றும் OH- செறிவின் பெருக்கத்தின் கீழ் HA செறிவு. அதேபோன்று KB கணித்திருந்தோம். KB ஆனது இங்கு A- அயனாக்கத்தை கருத்து கொண்டு KB ஆனது HA செறிவு விளைவு OH- செறிவின் கீழ் தாக்கி A- செறிவு. எனவே KW KA KB என்பவற்றின் சமன்பாடுகள் பெறப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில்
KW, KA, KB க்கான சமன்பாட்டை பெறுவோமாயின் நீங்கள் இந்த KA, KB என்பவற்றை பெருக்கும்போது இங்கு KW க்கான சமன்பாடு பெறக்கூடியதாக அமையும். அதாவது இங்கு பார்த்தீர்கள் என்றால் தெரியும், KA க்கான சமன்பாடு இருக்கின்றது, KB க்கான சமன்பாடு இருக்கின்றது. இரண்டு சமன்பாடுகளையும் பெருக்கும்போது, அதாவது KA, KB க்கான சமன்பாடுகளை பெருக்கும்போது KA, KB சமன் இவ்வாறு அமைகின்றது. இங்கு HA ஆனது இல்லாமல் போய்விடும், A மைனஸ் இல்லாமல் போய்விடும். இங்கு இறுதியாக KA, KB சமன் H3O பிளஸின் செறிவு மற்றும் HAயின் செறிவுகளுக்கிடையிலான பெருக்கமாக அமையும். ஏற்கனவே பார்த்ததின்படி KW ஆனது H3O பிளஸ் செறிவு OH மைனஸின் செறிவின் பெருக்கமாக அமைகின்றது. எனவே KA, KB ஆனது KWக்கு சமனாக அமையும். எனவே இங்கு கேட்கப்பட்ட வினாவுக்கான விடையானது KA, KB சமன் KW என அமைகின்றது. வினாவுக்கான விடையானது இவ்வாறு அமையும். எனினும் நீங்கள் இங்கே எல்லா தொடர்ச்சியான வினாவாக அமைவதனால் முன்னுக்கு கொடுக்கப்பட்ட விடைகளிலிருந்து இச்சமன்பாட்டினை பெற்றுக்கொள்ள முடியும். நல்லது மாணவர்களே, அந்த வகையில் இதன் தொடர்ச்சியாக அடுத்த வினாவுக்குள் செல்வோம். இதன் அடுத்த வினாவானது நியமித்தல் பகுதிக்குள் நுழைகின்றது. ஏற்கனவே நாங்கள் செய்திருந்த நியமித்தல் போன்று இவ்வினாவும் அமைகின்றது. இங்கு நியமித்தல் பகுதியில் ஒரு வரைவை குறிப்பிட்டு அந்த வரைவின் அடிப்படையில் வினா அமைகின்றது. நாங்கள் முதல் செய்த வினாவானது கணித்தல்களை மேற்கொண்டு கணித்தல்களின் அடிப்படையில் வரைவு வரைந்தோம். இங்கு கேட்கப்பட்டிருக்கும் வினாவானது வரைவின் அடிப்படையில் வினா அமைகின்றது. இந்த வரைவை குறிப்பிடாமல் இங்கு கனளவுகளை குறிப்பிட்டும் இவ்வினாவினை கேட்டு வரைவை கேட்க முடியும். எனவே இந்த வினாவினை செய்வதன் மூலம் ஏற்கனவே செய்த போன்றுதான் இந்த வினாவையும் செய்து பார்ப்போம். இங்கு நியமித்தலை பார்த்துட்டீர்கள் என்றால் தெரியும், ஒரு வெண்ணமிலத்திற்கும் மென்மூல வெண்ணமில உப்பிற்குமான நியமித்தல். ஏற்கனவே செய்த நியமித்தலானது ஒரு வெண்ணமிலத்திற்கும் மென்மூலத்திற்குமான நியமித்தல். இங்கும் அதே மாதிரியான வினாதான். அதாவது HCl என்பது இங்கு வெண்ணமிலம், CH3COONA என்பது மென் அமில வெண்மூல உப்பு, அதாவது மூல ஏர்வை வழிகாட்டும். இதுவும் ஒரு வெண்ணமிலத்திற்கும் மென்மூலத்திற்குமான நியமித்தலாகும். இந்த வினாவினை கவனியுங்கள். இங்கு 50 சென்டிமீட்டர் கனம் சைவரசம் 1.83 டெசிமீட்டர் மைனஸ் 3 HCl கரைசலை, படிப்படியாக 25 சென்டிமீட்டர் கனம் சைவரசம் 1.83 டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவான CH3COONA கரைசலினுள் சேர்க்கப்பட்டது. அதன்போது ஊடகத்தின் pH பெறுமானம் மாறும் விதம் பின்வரும் வரைவில் பருமட்டாக காட்டப்பட்டுள்ளது. அதாவது மாணவர்களே, இங்கு நியம கரைசலாக HCl பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது நியம கரைசல் தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு வினாவினை பார்த்தே உங்களுக்கு விளக்கம் பெறலாம். ஒரு செறிவும் கனளவும் திறப்படும் கரைசலானது நியம கரைசலாக காணப்படும். கனளவு துணியப்படும் கரைசலானது அங்கு செறிவு தெரியாத கரைசலாக காணப்படும். அந்த வகையில் வினாக்கள் அமையும். இங்கு நியம கரைசல், அதாவது நியமிப்பு குடுவையினுள் HCl எடுக்கப்படுகின்றது. இங்கு நியமிப்பு குடுவையில் HCl எடுக்கப்பட்டு அந்த HCl-னுள் CH3COONA மென் அமில வெண்மூல உப்பு சேர்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் pH வரைவானது வரையப்பட்டுள்ளது. ஏற்கனவே செய்த வரைவிலிருந்து இது மாறுபட்ட வரைவாக அமைகின்றது. அந்த வகையில் மாணவர்களே, இங்கு நியமிப்பு குடுவையினுள், அதாவது நியமிப்பு குடுவையினுள் எடுக்கப்படும் பதார்த்தம் சைவரசம் 1.83 டெசிமீட்டர் மைனஸ் 3 செறிவுடைய CH3COONA எடுக்கப்படுகின்றது. இங்கு மொத்தமாக 50 சென்டிமீட்டர் கிடம் HCl எடுக்கப்படுகின்றது என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்றில்லை, இதில் வந்து HCl தான் நியமிப்பு, இங்கு HCl தான் அளவியிலிருந்து இடப்படுகின்றது. CH3COONA ஆனது நியமிப்பு குடுவையில் எடுக்கப்படுகின்றது. ஏற்கனவே செய்த வினா மாறுபட்டிருந்தது, நியமிப்பு குடுவையில் HCl-உம் அளவியிலிருந்து மென்மூலம் B-உம் சேர்க்கப்பட்டது. இந்த வினாவில் நியமிப்பு குடுவையில் மூலம் எடுக்கப்படுகின்றது, அதாவது CH3COONA எடுக்கப்படுகின்றது, அளவியிலிருந்து HCl சேர்க்கப்படுகின்றது. மொத்தமாக HCl எடுக்கப்பட்ட கனளவு 50 சென்டிமீட்டர் கனம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றதே தவிர
நியமிப்பு குடுவையில் எடுக்கப்பட்ட கனளவு 50 சென்டிமீட்டர் கனம் என குறிப்பிடப்படவில்லை. இங்கு நியம கரைசலானது CH3COWNA ஆகும். ஏனெனில் அதன் செறிவு கனளவு தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அளவியிலிருந்து HCl சேர்க்கப்படுகின்றது, வெண்ணமிலம் சேர்க்கப்படுகின்றது. எனவேதான் வரைவு இவ்வாறாக அமைகின்றது. இங்கு சேர்க்கப்படும் HCl-க்கு எதிராகவே வரைவு வரையப்படுகின்றது. எனவே அதன் அடிப்படையில் வினாக்களை மேற்கொள்வோமாயின், இங்கு ஆரம்பத்தில் கரைசலினுள் மென்மூல வெண்ணமில மென் அமில வெண்மூல உப்பு அமை மாத்திரமே அமைகின்றது. எனவே மூலத்துக்குரிய pH ஆக அமைகின்றது. அதனைத் தொடர்ந்து படிப்படியாக HCl சேர்க்கப்படும் போது pH ஆனது குறைவடைந்து இங்கு சடுதியான மாற்றம் ஒன்று அமைகின்றது. அதாவது சமவெல புள்ளிக்கு அண்மித்த pH-இன் துரித மாற்றம் ஒன்று இடம்பெறுகின்றது. இந்நியமித்தலில் வெண் அமிலம் HCl-இன் செறிவும் மென்னமில வெண்மூல உப்பு CH3COWNA-இன் செறிவும் சமனாக காணப்படுகின்றது. எனவே இதன் அடிப்படையில் சமன்பாட்டை பார்ப்போமாயின், சமன்பாட்டின் அடிப்படையில் பீசமானமானது ஒன்றுக்கொண்டு என அமையும். எனவே சமவெல புள்ளியானது 25 சென்டிமீட்டர் கனம் என அமையும். என நியமிப்பு குடுவையில் உள்ள செறிவும் அளவியினுள் சேர்க்கப்படும் செறிவும் சமனாக அமைவதனால் டெண்டினது கன அளவுகளும் சமனாக அமைதல் வேண்டும் சமவெல புள்ளிக்கு. இங்கு கணித்தல் பகுதியில் கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக ABCD எனும் புள்ளிகளில் pH-ஐ கணித்தல் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வகையில் புள்ளி ABCD என்பவற்றில் கன அளவுகளின் அடிப்படையில் pH கணிக்கப்படும். அவ்வாறாக இங்கு 12.5 சென்டிமீட்டர் கனம் என குறிப்பிடப்படும் போது இங்கு வெண் அமிலம் மற்றும் மென்னமில வெண்மூல உப்பு காணப்படும். எனவே 12.5 சென்டிமீட்டர் கனத்தில் pH ஆனது, அதாவது இங்கு தாங்கற்கரைசல் தொழிற்பாட்டை காட்டும். புள்ளி ஏயில் CH3COWNA மாத்திரமே காணப்படுகின்றது. எனவே அது ஒரு மூளை இயல்பை வழிகாட்டும். புள்ளி ஏயில் pH ஆனது மூளை இயல்பை வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். 25 சென்டிமீட்டர் கனத்தில் சமவெல புள்ளி. எனவே சமவெல புள்ளிக்குரிய pH அமைகின்றது. 50 சென்டிமீட்டர் கனத்தில் இங்கு HCl காணப்படுகின்றது. எனவே அமில இயல்பு என்பதால் HCl வந்து அமிலத்துக்குரிய pH ஆக அமையும், 7-ஐ விட குறைவாக அமையும். அந்த வகையில் இதன் கணித்தல்களை மேற்கொள்ளலாம். புள்ளி ABCD என்பவற்றின் pH பரிமாணங்களை கண்டுகொள்ள முடியும். நல்லது மாணவர்களே, ஏற்கனவே செய்த வினாவை போன்று இந்த வினாவையும் செய்வதன் மூலம் புள்ளி ABCD என்பவற்றில் pH பரிமாணங்களை காண முடியும். ஏற்கனவே குறிப்பிட்ட அதே வினாவை போன்றுதான் இவ்வினாவும் அமைகின்றது. இவ்வாறாக ஏராளமான வினாக்கள் அமைகின்றன. அதே போன்று பல்மூல நியமிப்பு, பல்லமில நியமிப்புகள் காணப்படுகின்றன. உங்களோட பாடத்திட்டத்தில் Na2CO3 HCl இடையிலான நியமிப்பு அமைகின்றது. அது சம்பந்தமான வினாக்களையும் இவ்வாறே அணுகுவதன் மூலம் இந்த நியமித்தல் சம்பந்தமான, வரைவு சம்பந்தமான பூரண விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்படுவது, அயன் சமநிலையில் காணப்படுகின்ற மென்னமிலம், மென்மூலம், வெண்ணமிலம், வெண்மூலம் போன்றவற்றின் அனைத்து பகுதிகளுக்குமான கணித்தல்களை செய்து கொள்ளுங்கள். அதே போன்று காட்டிகள் தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொண்டு உப்புக்களின் அயனாக்கம் போன்ற விளக்கங்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் இந்த நியமித்தல் பகுதியை இலகுவாக செய்ய முடியும். அதே போன்று அலகுகள், பகுதிய நிலைகள், சமன்பாடு, சமப்படுத்தல் போன்றவற்றை செய்வதன் மூலம் இலகுவாக இந்த பகுதிக்குரிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். விடைகளை எழுதும்போது பகுதி பகுதியாக, அதாவது ஸ்டெப் வைஸாக விடையெழுங்கள். ஏனெனில் புள்ளிகள் இடப்படும் போது ஒவ்வொரு பகுதிக்கும் புள்ளிகள் இடப்படும். நிச்சயமாக இன்றைய நாள் நாங்கள் ரசாயனவியல் பாடத்துக்குரிய கட்டுரை வினாக்களை எவ்வாறு செய்தல் என்பதன் தொடர்பான ஒரு மீட்டல் நிகழ்ச்சியாகத்தான் உங்களுக்காக தந்திருந்தோம். மிக தெளிவான விளக்கங்களோடு மிக இலகுவாக எவ்வாறு செய்வது என்பதை மாணவர்களுக்கு புரியும் வகையில் இன்று நமக்காக கற்பித்திருந்தார் கொழும்பு இந்து கல்லூரியின் ரசாயனவியல் ஆசிரியர் தினேஷ் அவர்கள். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நேத்ராவின் கற்க கசடர நிகழ்ச்சி இதே போன்ற தொடர்ச்சியான கல்வி நிகழ்ச்சிகளை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உதவி புரிந்த ஒளி ஒப்பனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.